அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனை காரணமாக கடந்த ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு கூடி ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற விசாரணை முடிவில் ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என தீர்ப்பளித்தார். இதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் தனி நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்து இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் முறையிட்டார். இந்நிலையில் அவரை தொடர்ந்து பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்தவும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கின் விசாரணை கடந்த மாதம் நடைபெற்ற போது இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது ஏன் பொதுச் செயலாளர் தேர்தலில் நடத்த அவசரம் காட்ட வேண்டும் என கேள்வி எழுப்பினார். மேலும் ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனுவின் மீது பதில் அளிக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவிட்டு வழக்கை நவம்பர் 21ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தார்கள். இந்நிலையில் ஓபிஎஸ்இன் மேல்முறையீட்டு வழக்கு தொடர்பாக பதில் மனுவை எடப்பாடி பழனிசாமியின் சார்பில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தொண்டர்களின் விருப்பம் மற்றும் கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு ஒற்றை தலைமை ஏற்படுத்தப்பட்டது. அதிமுகவில் உள்ள அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றியே பொதுக்குழு கூட்டப்பட்டது. பொதுக்குழு கூட்டுவதற்கு முன்னதாக ஓ பன்னீர்செல்வத்துக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் அதிமுக அலுவலகத்தை சூறையாடி கட்சி விதிகளை பன்னீர்செல்வம் மீறியுள்ளார். அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டதால் எந்த நிவாரணமும் பெற தகுதியற்றவர் ஓ பன்னீர்செல்வம் என அந்த மனுவில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடப்பட்டுள்ளது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.